மாணவர்களே, நம்ம அனிதா பதின்மேல்நிலைப் பள்ளியின் முதலாம் வகுப்பு இரண்டாம் பருவத் தேர்வு. இதற்கான மதிப்பெண் 50. முதலாவதாக படம் பார்த்து பெயர் எழுதுக. 10 படங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அதற்குரிய பெயர்களை நீங்கள் எழுதணும். அடுத்ததாக பொருள் தருக. பொருள் தருகள் முதலாவதாக தோணி, இரண்டாவதாக 6, மூன்றாவதாக குதிரை, நான்காவதாக மகிழ்ச்சி, ஐந்தாவதாக பூ. அதற்கு இணையான சொல்ல அருகில் நீங்கள் எழுதணும். அடுத்ததாக எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருகவில் முதலாவதாக காய், இரண்டாவதாக உள்ளே, மூன்றாவதாக இன்பம், நான்காவதாக ஏரி, ஐந்தாவதாக தூரம். அதற்கான எதிர்ச்சொல்லை நீங்கள் எழுதணும். அடுத்ததாக விடுபட்ட எழுத்தை நிரப்புக. அடுத்ததாக சிறுவினா. பறவைகளும் விலங்குகளும் எங்கு செல்ல திட்டமிட்டன. இரண்டாவதாக ஆற்றில் நடந்த விபரீதம் என்ன. மூன்றாவதாக வானத்திலே என்ன கூடியது. நான்காவதாக கரும்பின் சுவை என்ன. ஐந்தாவதாக கிளியக்காய் எங்கே போகுது. ஆறாவதாக நீர்வழி போக்குவரத்துக்கு உதவுபவை எவை. அடுத்து எழுத்தோவியம் கண்டுபிடித்து எழுதுக. சொல்லோவியம் கண்டுபிடித்து எழுது, அந்த சொற்களை எழுதணும். அடுத்ததாக எண்ணு பெயர் 1 முதல் 10 வரை எழுதுக. அடுத்து படம் வரைந்து வண்ணம் தீட்டுக. சீதாப்பழம் மற்றும் விசிறி படம் வரைந்து வண்ணம் தீட்ட வேண்டும். அடுத்ததாக மெய்யெழுத்துக்களை எழுதுக. இரண்டாவதாக தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன. கீழ்காணும் படத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுக. அதற்கான மதிப்பெண் 3. கையெழுத்து மற்றும் விரைவாக எழுதுதலுக்கான மதிப்பெண்